சாமானிய நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நம்ம தம்பி நாகராஜ் கேட்டிருந்தார், சார் இந்த ஈரோடு இடைத்தேர்தல் பற்றி நீங்கள் ஏதாவது பேசணும் அப்படின்னு. நான் என்னையாக பேச வேண்டியதாகுது, அதான் ஒரே பேசி நிற்குது, உலகமே பேசி நிற்குது, நான் புதுசாக என்ன பேச போகிறேன் அப்படின்னு. அதைத்தான் சார் ஒரே பேசி நிற்குதுல, அதை பற்றி நீங்கள் பேசுங்க, அவரும் கொஞ்சம் கொஞ்சம் உலக நாயகன் படம்லாம் பார்ப்பார் போல இது, அப்படி குழப்ப ஆரம்பிச்சிட்டாரு. சரி ரைட்டு, எதையோ ஒன்று பேசி வைப்பமே, உலக நாயன் வேறு அங்கே போயிருக்காரு, வாய்க்கு வந்ததை பேசி நிற்கிறாரு, நமது கொள்கை என்ன, லட்சியம் என்ன அப்படின்றத பற்றிலாம் கவலையே படாமல் கொள்கையெல்லாம் ஒதுக்கி வச்சுருங்க, நாட்டுக்கு நல்ல நடக்கணும் அப்படின்னு பேசிக்கிறாரு. கொள்கையை ஒதுக்கி வச்சா எப்படி நாட்டுக்கு நல்லது நடக்கும்னு எனக்கு சுத்தமாக புரியலைங்க. ஊழலை ஒழிக்க வேண்டும் அப்படின்றது கொள்கை, அப்போ அதை ஒதுக்கி வச்சு போட்டு நாட்டுக்கு நல்லது நடக்கும்னா, அப்போ ஊழல் நடந்தால் நாட்டுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரா? இந்த மாதிரி தான் நிறைய நடந்துருக்குது. ஆல் செட் அண்ட் டன், நாம் வந்து ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு வந்தோம், அந்த அதிமுக பாஜக கூட்டணி அப்படின்றது வந்து காலத்தின் கட்டாயம்னு நிறைய பேர் கழுவி கழுவி ஊற்றிருந்தாங்க. நீங்கள் என்ன அது மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் வந்து எடப்பாடியார்கிட்ட பொட்டி வாங்கிட்டீங்க, அடையாங்க நீங்கள் வேறு, ரைட் இருந்துட்டு போட்டோம். பட் இன்றைக்கி அதுதானே நடந்திருக்கு. சரி, இது எப்படி முடியும் அப்படின்றது இங்கேருந்து பார்க்கும்போதே நமக்கு தெரியுது. இந்த அலையன்ஸ் இவங்க இப்படி தான் போட்டியிட போகிறார்கள் அப்படின்னு, அதையே இழுத்து பிடிச்சிக்கின்னு, ரப்பர் பேண்டை நீ உடறியா நான் உடறியா அப்படின்னு இவ்வளோ நாளாக இழுத்துக்கின்னு, அந்த ஃபர்ஸ்ட் மூவர் அட்வான்டேஜ் அப்படின்றது திமுக கூட்டணிக்கு சென்று விட்டது. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சிக்கு கொடுத்துட்டாங்க, இவிகேஎஸ் இளங்கோவன் அவர்கள் போட்டி எடுக்கிறார். ஆனால் காங்கிரஸ் அந்த அளவுக்கு மும்முரமாக பிரச்சாரத்தில் இல்லை, திமுக தான் முழு மூச்சாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். எத்தனை அமைச்சர்கள் அப்படியே ஈரோடு கிழக்கில் போய் முகாமிட்டு விட்டார்கள். முதல்லேருந்தே அவங்க ஸ்ட்ராட்டஜி என்னன்றதை க்ளீனாக ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இன்னும் மாதிரி பண்ணணும், அவங்க கூட்டத்துக்கு ஆள் சேர்க்கக்கூடாது, ஆள் வரக்கூடாது அப்படின்றதெல்லாம் வந்து அவங்க ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்கன்றது அதிமுக பாஜகவின் குற்றச்சாட்டாக இருக்கிறது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? நீங்கள் விட்டுட்டு தானே, நீங்களும் முதல்லையே களத்தில் இறங்கியிருந்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணியிருக்க முடியாதுல்ல. இப்போ புலம்பு என்ன பிரயோஜனம்? எனியோ இது லேட் பிக்கப் அப்படின்னாலும் நம்ம கிரிக்கெட்டில் பார்ப்போம், அது பீக்கிங் 2 ஏழு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லீக் ஸ்டேஜில் முதல்லேருந்தே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஆட்சின்னு வருவாங்க, ஆனால் கட்சியில் போக போக சொதப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆகாமல் நம்ம சிஎஸ்கே மாதிரி பார்த்திங்கன்னா லீக் ஸ்டேஜ்லேருந்து அவங்க அடுத்த ரவுண்டுக்கு போவாங்களா அப்படின்றதெல்லாம் ஒரு சந்தேகமாக இருக்கும். இவங்க இவங்களோட தோக்கணும், அவங்க இவங்களோட ஜெயிக்கணும், இப்படிலாம் நிறைய காம்பினேஷன் வச்சுருப்பாங்க. பட் எப்படியோ கபால்னு ஃபைனலுக்கு நிறைய தடவை வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்குறோம் சிஎஸ்கே. அந்த மாதிரி மொமெண்டம் வந்து லேட்டர் ஸ்டேஜ் வந்தாலும் அதை உருப்படியாக மெயின்டைன் பண்ணணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை பொறுத்த வரைக்கும் இதில் இந்த பக்கம் ஜெயிக்கிறாங்களா அந்த பக்கம் ஜெயிக்கிறாங்களா எந்த விதமான வித்தியாசத்தையும் ஏற்படுத்த போவதில்லை. இப்போது இங்கே அதிமுக ஜெயிச்சு வித்துடுது அப்படின்னு சொன்னால் ஆட்சி மாறப்போகிறதா? இல்லை. ஒருவேளை காங்கிரஸ் அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இங்கே காங்கிரஸ் கூட்டணி கட்சியிலிருந்து பதவி மந்திரி பதவி கொடுக்க போகிறாங்களா? அதுவும் இல்லை. ஏற்கனவே வந்து காங்கிரஸ் ஜெயித்த ஒரு தொகுதி, அதில் வந்து அந்த அகால மரணம் அடைந்த எம்எல்ஏ அவர்களது தந்தையார் இவிகேஎஸ் இளங்கோவன் போட்டியிடுகிறார். ஸோ காங்கிரஸுடைய எண்ணிக்கை அப்படியே மெயின்டைன் ஆக போது அவங்க ஜெயிச்சா அவ்வளோதான். ஆனால் அண்ணாமலை அவர்கள் வந்து முக்கியமான ஒரு பாயிண்ட்டை பிடிச்சிருக்காருங்க. நிஜமாகவே இது வந்து ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய பாயிண்ட் அப்படின்னு சொல்லணும். இது வரைக்கும் யாருமே இந்த மாதிரி ஒரு பாயிண்ட்டை இடைத்தேர்தல்களில் உபயோகப்படுத்தினதில்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அவர் என்ன சொல்லியிருக்காரு, இங்கே திமுக தோற்றால் அவங்களுக்கு பயம் வரும், மீதி இருக்கிற ஆட்சி காலத்தில் மக்களுக்கு நல்லது செய்யணும், கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றணும், கண்ணாபின்னால் எல்லாத்தையும் விலை ஏற்றிட்டு இருக்கக்கூடாது, அப்படி ஏற்றினா மக்கள் நம்மளை தூக்கி எறிந்து விடுவார்கள் அப்படின்ற ஒரு பயம் வரும். இந்த ஒரு பாயிண்ட்டை அவர் முன் வச்சிருக்கார். இதை வந்து கேட்குறவங்களையும் கொஞ்சம் யோசிக்க வைக்கும். கரெக்டு தான், இங்கே வந்து எப்போவுமே இடைத்தேர்தலில் என்ன யோசிப்பாங்க அப்படின்னா, ஆளுங்கட்சி எம்எல்ஏவாக இருந்தால் அவர் வந்து நம்ம தொகுதி ஏதாவது வேணும்னா கூட செய்ய முடியும், எதிர்கட்சி எம்எல்ஏ செலக்ட் பண்ணிவிட்டு அவரை வச்சு நீ என்ன நம்ம காரியம் சாதிக்க முடியும், ஐ மீன் ஊருக்கு வந்து ரோடு போடுறது, இல்லை வந்து குழா தண்ணி கொண்டு வர்றது, இந்த மாதிரி விஷயங்களில். அடுத்தது, இதனால் ஆட்சியில் எந்த விதமான மாற்றமும் வரப்போகிறதில்ல அப்படின்னு சொல்லும்போது ஆளுங்கட்சி கூட்டணியே ஓட்டு போட்டுடலாமல், ஏதோ தொகுதிக்கு வேணுங்கிறதாவது 10 கேட்டதில் 1வது கிடைக்குமே அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இருப்பாங்க. ஆனால் இப்போ அவங்க மனசில் புதுசாக ஒரு எண்ணத்தை விதைத்திருக்கிறார் அண்ணாமலை அவர்கள். இங்கே தோத்தாங்கன்னா அங்கே அவங்களுக்கு பயம் வரும். அந்த இதில் சொல்கிறார், இங்கே அடித்தா அங்கே வலிக்கும், இங்கே அடித்தா இங்கே தான் நடா வலிக்கும். அந்த மாதிரி இங்கே அந்த தோல்வி அப்படின்றது 2024 2026 பற்றி திமுகவை யோசிக்க வைக்கும்.
நாம் என்ன தான் வந்து ஊடகங்கள் ஆதரவாக இருந்தாலும் எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணாலும் மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்ற ஒரு உணர்வு திமுகவுக்கு வரும். அது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அவங்களுடைய ஆட்சி நடத்தும் விதத்தில். ஸோ இந்த கருத்தை விதைத்த வரைக்கும் அண்ணாமலை அவர் பெரிய பாராட்டுக்குரியவராகிறார். ஆனால் அதை மக்கள் எப்படி ஏற்றுக்க போகிறாங்க, இது இன்னொரு முக்கியமான விஷயம். அடுத்ததாக உலக நாயகன் அவரும் வந்து தீவிர பிரச்சாரத்தில் இறங்கி இருக்கிறார். கொள்கையெல்லாம் தூக்கி போடணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி ரைட்டு, அவருக்கு இன்றைக்கி கொள்கை உருப்படியாக இருந்திருக்குது, இன்றைக்கி அதை தூக்கி போடணும்னு சொல்கிறதுக்கு. அவருடைய கொள்கையை பொறுத்த வரைக்கும் படம் ஓடணும், காசு வரணும், அவ்வளோதான். இந்த கொள்கையில் மட்டும் ஒரு ரொம்ப உறுதியாக இருக்கார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். வேறு தன்மானம் அப்படின்லாம் பேசியிருக்காரு, பெரியாரின் பேரன் அப்படின்னு வேறு சொல்லியிருக்காரு. நாங்கள் எங்கே போனாலும் வந்து நான் அவருடைய பேரன் இவருடைய பேரன் சொல்லிட்டு இருந்தார்னா அப்புறம் என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியல. சரி இருந்துட்டு போட்டோம், அது அவருடைய உரிமை. இறந்தவர்கள் யாராக இருந்தாலும் நான் வந்து அவருடைய பேரன் சொல்லிக்கிறேன், அவங்க வந்து கேட்கவா போகிறாங்க இல்லை அவங்க சொந்தக்காரங்க வந்து நீ எப்படி கிளைம் பண்ணலாம் அப்படின்னு கேஸ் போட போகிறாங்களா, அதனால் அவருக்கு ஒருத்தர் மேலே பிரியம் இருந்ததுனால் தாராளமாக சொல்லிட்டு போனால். ஆனால் காந்தியுடைய பேரன் சொல்கிறாரு, பெரியாருடைய பேரன் சொல்கிறாரு, ரெண்டு பேருக்குமே ஒத்து வராது. ஏன்னா காந்தியடிகளுடன் இருந்த வேறுபாடின் காரணமாகத்தான், காந்தியின் அரசியல் கொள்கைகள் மேலே ஒரு எதிர்ப்பின் காரணமாகத்தான் பெரியார் அவர்கள் வந்து தனியாக வரார், காங்கிரஸை விட்டு வெளில வரார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இவர் வந்து பேரன்னு சொன்னது கொள்கை அளவில். அப்போது கொள்கை அளவில் ரெண்டு பேரும் வேற வேறன்னு சொல்லும்போது நான் ரெண்டுத்தையும் சேகரேன் அப்படின்னு சொன்னான். ஏன்னா பைத்தியகாரத்தனமான பேச்சு அப்படின்னா கரெக்டு. உலகநாயகன் அவர்கள்கிட்ட வேறு என்ன மாதிரியான பேச்சை நீங்கள் எதிர்பார்க்க முடியும்? அவர்கிட்ட அறிவிஜீவித்தனமான பேச்சை எதிர்பார்த்தீங்கன்னா நீங்களும் நானும் முட்டாள்னு அர்த்தம். அரசியலை பொறுத்த வரைக்கும் அவர் சம்மர் சால்ட் அடிக்கிற ஒரு பம்மல் ஆ சம்பந்தம், அவ்வளோதான். ஆனாலும் அவர் பின்னாடி இருக்கிற அவரை சுற்றி இருக்கிற ஒரு அந்த ஒரு சின்ன கோஷ்டி அவங்க வந்து ஆஹா இவர் அவ்வளோ பெரியவர் தெரியுமா, கவிதையெல்லாம் எழுதுகிறார், புரியாமல் பேசுகிறார், அவர் பேசுகிறது அவருக்கே புரிய மாட்டுது, அப்புறம் தானே மற்றவங்களுக்கு புரிகிறது. இந்த மாதிரிலாம் பண்ணதுனால அவருக்கு ஒரு அறிவுஜீவி பட்டம் கொடுத்து வைத்திருக்கிறார்கள். அடுத்தது நாம் தமிழர், அது வீடியோலாம் பார்த்தங்க, அதை வந்து எந்த அளவுக்கு நம்பகத்தன்மை இருக்குது அப்படின்னு தெரியல. அதில் வந்து நீங்கள் பாருங்கள், எங்களெல்லாம் வந்தேரின்னு சொல்லிட்டு எங்ககிட்ட வந்து ஓட்டு கேட்க வரீங்களா அப்படின்னு ஒரு மக்கள் எதிர்ப்பு தெரிஞ்சுதுங்க. அது அவங்க கேட்குறது சரிதான், அது இப்போ எடுத்தாங்களா எப்போ எடுத்தாங்களோ, எப்போ எடுத்திருந்தாலும் இந்தியா நாட்டுக்குள்ளே இருக்க மக்களை பார்த்து நீங்கள் வந்தேறி அப்படின்னு சொல்கிறதுக்கு இவருக்கு என்ன உரிமை இருக்குது? அரசியல் சட்டம் கொடுத்திருக்கும் உரிமை, அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கொடுத்திருக்கும் உரிமை, அந்த உரிமையை கேள்வி கேட்டு நீ அந்த மாநிலத்திலேருந்து இங்கே வரக்கூடாது, உனக்கு ஓட்டு உரிமையை கொடுக்கக்கூடாது இப்படிலாம் சொன்னால் அப்போ அந்த அரசியல் சட்டத்தை கேலி பொருளாக்குகிறீர்கள். அண்ணல் அம்பேத்கரின் அவருடைய விஸ்டத்தை நீங்கள் க்வெஸ்சன் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். ஏன் இவர் வந்து மகாராஷ்டிராவில் ஏதோ ஒரு தமிழர் எலெக்ஷனில் நிற்கிறாருன்னு சொல்லிட்டு போய் அங்கே பிரச்சாரம் பண்ணிட்டு வரலையா? அப்போ எந்த மூஞ்சி வச்சுன்னு போனார்? அவங்க ஊரில் இவர் வந்தேரி தானே? அப்போ இவங்க மட்டும் அங்கே போய் போட்டிடுவாங்க, அங்கே இருக்கவங்க இங்கே வரக்கூடாது, அவங்களுக்கு வந்து ரேஷன் கார்டு கொடுக்கக்கூடாது, எலெக்ஷன் கார்டு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு என்ன யோகியதை இருக்குது இவருக்கு? இதில் வேறு ஜாதி அடிப்படையில் எனக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொன்னார். ஜாதி பார்த்து ஓட்டு போடுறதா இருந்தால் ஓட்டே எனக்கு தேவையில்லை, ஒரே ஒரு ஓட்டு வாங்கினாலும் பரவாயில்ல அப்படின்லாம் வீரவசனம் பேசினார். என்ன பண்ணுறாரு, இது இந்த தொகுதியில் இந்த சமூகத்தினர் அதிகம், அதனால் அந்த சமூகத்தை சார்ந்த தங்கச்சி நிற்கிறாங்க, அதுக்காக அங்கேருந்து அந்த சமூகத்தை சார்ந்த இவர் வருகிறார். என்ன வாங்க இது? இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தேமுதிக சார்பாக பிரேமலதா அவர்கள் அவங்க வந்து தீவிரமான பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். நமது அண்ணன் சீமான் அவர்கள் வந்து அவருடைய பேச்சுக்களால் வார்த்தைகளால் நம்மளை வந்து காமெடி பண்ணிகிட்ருக்காருங்க. ஆனால் தேமுதிக இந்த பிரச்சாரத்துக்கு நாங்கள் வருகிறோம் அப்படின்றத விட அதுக்கு முன்னாடி எலெக்ஷனில் நாங்கள் நிற்கிறோம்னு சொன்னாங்க பாருங்கள், அதுவே பயங்கர காமெடியாக இருந்ததுங்க. நான் கூட என்ன நினச்சேன்னா, சரி ரைட்டு இவங்க வந்து யாரோ ஒரு கேண்டிடேட்டை நிறுத்தினாங்கன்னா ரெண்டு கூட்டணியில் ஏதோ ஒரு கூட்டணியிலேருந்து வந்து இது பாருங்கள் எங்களுக்கு ஆதரவாக நீங்கள் வந்து வாபஸ் வாங்கிக்கோங்க அப்படின்னு எதாவது கவனிப்பாங்க, ஐ மீன் நேராக போய் பார்த்து பேசுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துருப்பாங்க. அதே மாதிரி யாராவது வந்தாங்கன்னா இவங்க வித்ரா பண்ணிடுவாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் யாருமே வரல போல இருக்குது, கண்டுக்காமல் போயிட்டாங்க. இது நம்ம கடந்த தேர்தலும் போது சொன்னது தான், இந்த 2021 தேர்தலுக்கு பிறகு தேமுதிக அப்படின்ற ஒரு கட்சி யாருமே கண்டுக்காமல் ஒரு அனாதை ஆகிவிடும் அப்படின்னு அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. என்ன தான் இவங்க போய் பிரச்சாரம் பண்ணாலும் அந்த நான்கு இலக்கத்தை எட்டுவதே ரொம்ப கஷ்டங்க. 1000 ஓட்டு வரதே வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படின்னு தான் எடுத்துக்கணும். அந்த கட்சி வந்து தேய்ஞ்சு போயிடுச்சுங்க. தேமுதிக அப்படின்றது தேய்ந்து முடிந்த கட்சி ஆகிவிட்டது.
இனிமேலாம் அதை ரிவைவ் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரே நேரத்தில் ரெண்டு கூட்டணியோட பேச்சுவார்த்தை நடத்துறது, இது வந்து பகிரங்கமாக எல்லாம் வெளில வந்த விஷயம் தானே. இந்த மாதிரி நம்பகத்தன்மை இல்லாமல் போயிடுச்சு. அதனால் எங்கேயாவது ஹோலி ஓண்டு சப்சிடரி மாதிரி கட்சியை கலைச்சிட்டு போக வேண்டியதுதான். இனிமேலும் வந்து நிர்வாகிகள் அந்த கட்சியில் ஓட்டிகிட்ருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கல. ஒரு எதிர்காலமே இல்லை அப்படின் போது அது மதிமுக மாதிரி தான். மதிமுகலையாவது அண்ணன் வைகோ அவர்கள் வந்து எப்படியோ உதயசூரியன் சின்னம் தெரியாது எங்கள் ஆளுங்களுக்கு ஒரு ரெண்டு டிக்கெட் கொடுங்க அப்படின்னு கடைசி சீட்டை வாங்கி கொடுத்துட்றாரு. இவங்களுக்கு அதுவும் இல்லை. போன தடவை வந்து கடைசியில் பெருசாக டிமாண்டெல்லாம் வச்சு என்ன பண்ணாங்க, அமமுகவோட போய் கூட்டணி வச்சுக்கினாங்க. அவங்க நிறைய சீட்டு அள்ளி கொடுத்தாங்க எடுத்துக்காங்கன்னு, ஆனால் ஜனங்கள் ஓட்டு அள்ளி கொடுக்கலையே. ரைட், அது அநேகமாக இந்த தேர்தலோடு அவங்க மூட்டை கட்டிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போது தேர்தல் களம் வந்து நிஜமாகவே ரொம்ப ரொம்ப சூடு பிடித்துள்ளது. அண்ணாமலை அவர்களது தீவிர பிரச்சாரம், எடப்பாடியார் அவர்களது பிரச்சாரம், இதெல்லாம் வந்து ரொம்ப மும்முரமாக போயிட்டுருக்கு. இதை கொஞ்சம் முன்னாடியே அவங்க ஆரம்பிச்சிருந்திருக்கலாம், ஆனாலும் ஏதோ இப்போவாது இந்த முழு மூச்சு ஆரம்பிச்சிருக்காங்களே அப்படின்னு சந்தோஷப்படணும். திமுகவை பொறுத்த வரைக்கும் ஏராளமான அமைச்சர்கள் வந்திருக்காங்க. முழு மூச்சாக 24 மணி நேரமும் தேர்தல் வேலை நடக்குது அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து ஏராளமான குற்றச்சாட்டுகள் வந்திருக்கின்றன. சமயத்தோட வீடியோ ஒன்று பார்த்தேங்க, அதில் வந்து மக்கள் சொல்கிறாங்க அது குக்கர் குத்தாங்க, கைக்கு ஓட்டு போட சொன்னாங்க அப்படின்னு அந்த ஒரு பிட் நோட்டீஸ் எல்லாம் காமிக்கிறாங்க. இது வந்து யாரோ ஒருத்தர் காங்கிரஸ் கட்சி மாதிரி போயிட்டு இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கார் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால தான் அந்த வீடியோலாம் வெளில வந்திருக்குது. அதில் பார்த்திங்கன்னா எலெக்ஷன் கமிஷனு இதெல்லாம் டேக் பண்ணி அதை போட்டிருக்காங்க அங்கே. பட் என்ன பண்ண முடியும், அவங்கள போய் விசாரித்தா என்ன சொல்ல போகிறாங்க, இல்லைங்க அது சீட்டு கட்டி வாங்கினதுங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அப்புறம் ஆடு திருடு போனதாக கனவு கண்டேன் அப்படின்ற நிலைமைக்கு வந்துடும். இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் எலெக்ஷன் கமிஷன் பார்த்து கொண்டு தான் இருக்க முடியும். ஏன்னா சாலிட் எவிடன்ஸ் அப்படின்றதுக்கு என்ன பண்ண முடியும். இந்த தேர்தலில் திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, ரெண்டுத்தில் யாரோ ஒருத்தர் ஜெயிக்கணும். நாம் தமிழர் ஜெயிக்க போகிறது கிடையாது. ஸோ மற்ற யாரும் வந்து களத்தில் பெருசாக இல்லை. இந்த பக்கம் இளங்கோவன் அவர்கள் ஜெயித்தாங்க அப்படின்னு சொன்னால் அது திமுகவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்களா, நாம் வந்து எதிர்க்கட்சிகள் என்ன தான் குற்றச்சாட்டு சொன்னாலும் அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, எப்படியும் தேர்தலில் ஜெயித்து விடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆகும். அதிமுக ஜெயிச்சாச்சு அப்படின்னு சொன்னால் திமுகவுக்கு அது ஒரு பெரிய ஷாக்காக இருக்கும். என்ன தான் வந்து ஊடகங்கள் சப்போர்ட்டாக இருந்தாலும், அப்படியே பாலாறும் தேனாறும் ஓடுகிறது, பிரச்சனை எதுவுமே இல்லை, அப்படியே ஏதாவது நடந்தாலும் அது ஊடகங்கள் கண்டுக்காது. ஏதோ சும்மா வேலை வெட்டி இல்லாத ரெண்டு மூணு நேஷனல் சேனலில் யாராவது மைக்க பிடிச்சின்னு வந்து கேட்டால் கேட்டு போட்டோம், இங்கிலீஷ் சேனலில் யார் பார்க்குறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இல்லை, இங்கே களத்தில் நிலவரம் வேறு மாதிரி இருக்கிறது, மக்கள் மனசில் எதிர்ப்பு உருவாகி கொண்டிருக்கின்றது அப்படின்ற ஒரு ரியலைசேஷன் வரும். அப்போது இவங்களுடைய கொள்கைகள், நடவடிக்கைகள் எல்லாத்துலேயுமே ஒரு சேஞ்ச் வரும். ஆனால் அதுக்கு மக்கள் மனசில் ஒரு சேஞ்ச் வரணும், வருமா, அதுதானே முக்கியமான கேள்வி. சரி, அடுத்த பாசிபிலிட்டி, கடந்த முறை வாங்கினதை விட இந்த தடவை அதிமுக கூட்டணி அதிகமான ஓட்டுகள் வாங்கி அங்கே வாக்கு வித்தியாசம் அப்படின்றது கடந்த முறையை விட இந்த தடவை இன்னும் நெருக்கி குறைவானதாக இருந்தாலும் திமுகவுக்கு இது ஒரு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்தும். என்னென்னா, எவ்வளோதான் செலவு பண்ணாலும், அமைச்சர்கள்லாம் போயிட்டு பிரச்சாரம் பண்ணாலும் நம்மளால் வந்து ஒரு அதிரடியான வெற்றியை பெற முடியவில்லை. இது வந்து இடைத்தேர்தல், பொது தேர்தலில் இந்த மாதிரிலாம் எல்லா தொகுதியிலையும் பண்ண முடியாது. பார்லிமெண்ட் எலெக்ஷனில் இந்த மாதிரிலாம் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, எல்லா அமைச்சர்களும் ஒரே தொகுதியில் போய் நின்று. அப்போது கோர்ஸ் கரெக்ஷன் வேணும் அப்படின்ற ஒரு ரியலைசேஷன் திமுகவுக்கு வரும். ஆனால் கடந்த முறையை விட இந்த தடவை ஓட்டு வித்தியாசம் ரொம்பவே அதிகமாக இருக்கிறது, இளங்கோவன் அவர்கள் அமோகமாக வெற்றி பெறுகிறார் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா முடிஞ்சு போச்சு. நாம் என்ன செஞ்சாலும் அதுதான் கரெக்டு, மக்கள் வந்து நமக்குத்தான் ஆதரவு தெரிவிப்பார்கள் ஊடகங்களை மாதிரியே அப்படின்ற ஒரு காம்ப்ளசன்சி திமுகவில் செட் ஆயிருங்க. அண்டு இந்த பக்கம் ஓபிஎஸ் அவர்கள் இருக்காரு, அவர் சும்மா இருப்பார், பார்த்தீங்களா நான் வந்து ஆட்டத்துக்கு வரல, நீங்கள் சேர்த்துக்கல, அதனால தான் தோத்து போயிட்டீங்க அப்படின்னு புதுசாக ஒரு காரணத்தை சொல்வார். அதுக்கப்புறம் இந்த ட்வீட்டிலேயே ஜீவிக்கிற சில பேர் இருக்காங்க, பார்த்தீங்களா அண்ணாமலை அவர்களுக்கு ஒன்றுமே மவுஸ் இல்லை அதனால் தோத்துச்சு அப்படின்னு ஒரு வாரத்துக்கு ட்வீட் போட்டு சந்தோஷப்பட்டுருப்பாங்க. அல்டிமேட்லி சஃபர் பண்ணுற போகிறது ஓட்டு போடுற மக்களாகிய நாம் மட்டும்தான். ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும், இந்த இடைத்தேர்தல் அப்படின்றது வந்து கிளாஸ் டெஸ்ட் மாதிரி, வாத்தியாரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியோ இல்லை வந்து அங்கே வர இன்விஜிலேட்டர் சூப்பர்வைசர்
அவர் அப்படி கண்டுக்காமல் இருந்து நமக்கு வேண்டியவராக இருந்து அப்படி ஏதோ ஊட்டாலகடியெலாம் பண்ணி ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம், நல்லா மார்க் வாங்கலாம். ஆனால் பொது தேர்தல் அப்படின்றது பப்ளிக் எக்ஸாம் மாதிரி, திருத்தப்போவது யாரோ, தேர்வு நடக்கும் இடமும் எங்கேயோ, அங்கே இந்த ஊட்டாலகடி வேலையெல்லாம் நடக்காது. மீண்டும் விரைவில் சந்திப்போம். வணக்கம்.